ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்தபடி வேலை செஞ்சு 1000 to 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்டான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டான வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஜூம் ஆப் மூலயமா உங்களுக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் பார்ட்டைம் ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஃபார் மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குண்ணா. பாபா நீ வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் ரொம்ப இன்னைக்கு மனசு நிறைவு இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு வந்து எப்பயுமே இதயத்தில் அந்த பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல் இது அப்படியே கண் கலங்கி அந்த அழுக கொட்டுற ஸ்டேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சிலை, அந்த சிலை அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மாலை. இது எப்போ சிவன் கிட்ட அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவரை பார்த்தீங்களா இல்லை அதுக்கு அப்புறம்? அதுக்கு அப்புறமா நடந்தது இதெல்லாம். முதல்ல சிவனோட தான் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்குறேன் நான், இப்போ சிவன் வந்தார் உங்களை பார்த்தாரு, அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மனசில் நிறைய கவலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்றீங்க, அவர் உங்களை பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி எதனால் இப்போ சிவன் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலையா இல்லை ஏதாவது? சால்வ் பண்ணாமலாம் இல்லை சார், அவர் வந்து சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இது அருவம் இது பாபா வந்து உருவம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு வராரு. ஸோ எனக்கு வந்து தாங்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் பாடம் வந்து நமக்கு கற்றுக்கும் போது நமக்கு வந்து அதை எடுத்துக்கிற அளவுக்கு மனநிலை இல்லை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜும் கிடையாது, யாரும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு எதுவும் இல்லை. அப்போது தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு சடனாக போகும். அப்போ யார்கிட்ட விளக்கம் கேட்டாலும் தெரியாது, திரும்ப அவன்கிட்டே போய் அலறுது, எங்கே சுற்றினாலும் உங்கள்கிட்ட தான் வரேன் நான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை குருவாக ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் வந்து அவங்ககிட்டே கேட்குறேன். அம்மா எனக்கு அப்பா அம்மா அவ்வளோதான். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா குரு அம்மா அப்பா எல்லாமே அவர். ஆ ஓகே சரி, இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்குறோம். இப்போ வந்து இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள்னாவே சாமியார் வந்து நிறைய ஆண்களாக தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு முடி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பட்டை தாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கோட் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவி உடையிலே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க உண்மையான சாமியார்னால் இப்படி தான் சாமியார் இருக்கணும்லாம் கிடையாதுன்னு சில புத்தகங்கள் வாயிலாகவும் சில மகான்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்த காவி உடைக்கான ஒரு விஷயமும் இல்லாமல் இருக்கீங்க, எப்போ உங்களுக்கு இந்த உணர்வுகள் ஏற்பட்டது? அப்புறம் இந்த ஜாதகம் பார்க்குறீங்கன்னு நீங்கள் நீங்கள் வந்து அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அனுபவம் வந்து எப்போத்துலேருந்து பிறந்தது அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து சார் காவி உடை அணிந்தால் தான் நீங்கள் வந்து ஆன்மீகம் அதை வந்து ஏற்றுக்க முடியுன்றது மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு நான் சிவபெருமான்ட்டே வந்து எப்படின்னா மனசுலே முழுசுமாக நான் சரணாகதி அடைஞ்சாலும் முழு சரணாகதி சிவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சாலும் அதனால் நான் சிவபெருமான்ட்டே என்ன சொல்லுவேன், எந்த துணி போட்டுட்டாருன்னா சிவனே. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு முறை நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டேன் எனக்கு தெரியல மறந்து போச்சு. நான் வந்து கோவிலில் ஒருத்தர் முக்கியமாக ஒரு ஐயர் பூஜைக்காக நான் போயிட்டு அபிஷேகத்துக்காக பார்க்கணும் அவரை போயிட்டேன், உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கே கிட்ட போன உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு நம்ம நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது வெளியில் வந்துடணுன்ட்டு வரேன். அந்த ஒரு செகண்டில் ஐயர் போயிட்டு ஆரத்தியை காமிச்சிட்டு அவ்வளோ ஸ்பீடாக அந்த தட்டு என்கிட்ட ஓடியாருது. இப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? புரியுதுங்களா சார் நான் சொல்றது? புரியுது. ஓகே நீ எனக்கு வந்து எது பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ வந்து மனசு சுத்தமா இருந்தா மனசு சுத்தமா இருந்தா சிவனுக்கு வந்து சார் எப்படின்னா சிவனுடைய அனுகிரகம் பெற்று வந்து சிவனுடைய குழந்தைகள் மாதிரி அவங்க எல்லாம், அதனால அவங்க விருப்பம் போல இருந்துக்கலாம். இப்போ நான் இந்த உடை போட்டதுனால நான் வந்து எனக்கு பக்தி இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இறைவன்ட்ட எனக்கு பயம் வந்து கிடையாது, ஏன்னா நான் மேக்ஸிமம் 100% உண்மையாக இருக்கணும்னு தான் அவன் அவனுக்கு தெரியும் அவன் மனசுக்கு தெரியும் எல்லாமே நான் கரெக்டாக நடந்துக்கணும்னு தான் பார்ப்பேன். மீறி சில விதிகள் நடக்கும்போது எனக்கு தெரியாது நீ தான், நான் மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்கக்கூடாது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் நடக்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட நான் பதிவிடுறேன். இவனுடைய திருவிளையாடலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் நீ கடந்து வரணும். கண்டிப்பாக சிவபெருமானாவே ஒரு திருவிளையாடல் இருக்குதான். நிறைய நான் வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறேன் சார், நிறைய அனுபவம். சரிங்க, இப்போ அடுத்து அந்த இந்த ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படி தெரியும்? ஜாதகம் சார் என்னுடைய ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எங்கேயுமே எனக்கு உண்மையான ஒரு விஷயம் கிடைக்கல. இது என்ன தான் இருக்குது,
இது எப்படி தான் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரே மனசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2001 வேதபுரீஸ்வரர் திருக்கழுக்குன்றம் கனவு வந்து அந்த கனவு பளிச்சு, அதுலேருந்து எனக்கு வர்ற கனவுகள் எல்லாமே பழிக்கும், என்னுடைய வாக்கு பலிதமாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தை நானே வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அப்போ முறையாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் ஒரு சில குருமார்கள் ஓரல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து நானே வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகங்கள். எவ்வளோ வருடங்கள் வந்து உங்களுடைய? 18 வருடங்கள் சார். 18 வருஷம். 18 வருஷம். இப்போ வந்து இப்போ ஜாதகம் அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னா எல்லாமே சொல்லிடுவீங்க? கண்டிப்பாக. அவங்கள நான் வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது. அவங்க ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, அந்த கர்மாவுக்கான காரணம் என்ன, எப்படி சொன்னால் அவங்களுக்கு எப்படி அந்த விலகிறதுக்கு என்ன வழி, இறை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்துருவீங்க. ஓகே. இப்போ எந்த பீரியட்லேருந்து வந்து நீங்கள் ஜாதகம் வந்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்க? நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார், 2004 அப்படியே ஓரளவு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ யார்கிட்டையுமே அதை ப்ராப்பராக உட்காந்து நான் வந்து இது பண்ணதில்லை. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் நடக்குதா செக் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ராக்டிஸு, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். பாபா மறைஞ்ச பிறகு தான், 2018 மறைஞ்ச பிறகு தான் நிரந்தரமாக உட்காந்து நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். நான் அப்போவே நான் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வாங்க, என்னென்ன பதிவிடுறோம்னா எல்லாமே நடக்குது. சில பேர் ஜாதகம் இல்லாத முகத்தை பார்த்தே அவங்களுடைய பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அந்த முகத்தை பார்த்துட்டு சில ஆர்வடம் சிவபெருமான்கிட்ட நம்ம வந்து அந்த உத்தரவு கேட்கும்போது சரளமாக வரும், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சரளமாக வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்களோட லைஃப் இப்படி தான் போகும், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய பேரும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சரி, இப்போ இதுதான் இருக்கும், இந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனை, அவங்க ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, வருவாங்க பிரச்சனை நடக்கும். இப்போ அவருடைய கேரக்டர் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், உன்னுடைய கணவன் இப்படி தான் இருப்பாங்க, உன் கணவன் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு டேஷன் கையுமாக இருப்பான், அங்கங்கே கடன் வாங்குறவனாக இருப்பான், தேவையில்லாத உன்னை வம்புகளை கொண்டு போய் மாட்ட விடுறவனா இருப்பான், நீ அசிங்கப்பட்டு அவமானப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுடைய உன்னுடைய தலைவிதி எப்படி இது மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மாறாது. அதை வந்து முழுசாக மாற வைக்க முடியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெமெடி கிடைக்கும். இதை மட்டும்தான் நீ எதிர்பார்க்க முடியுமே தவிர்த்து பெருசாக நீ ஒன்றும் லைஃப்பில் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்து அந்த மாதிரியும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் ஏன்னா பேசிக்காகவே ஜாதகம் எடுத்தால் செவ்வாய் தோஷம்னுவாங்க, நாகதோஷம்னுவாங்க, அப்புறம் உனக்கு புத்திர தோஷம் இருக்குன்னுவாங்க, அப்புறம் மாங்கல்ய தோஷம்னுவாங்க, இந்த மாதிரி நிறைய தோஷங்களாகவே அடுக்கிட்டு போவாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போனால் ரொம்ப பயந்து தான் போவாங்க. சில பேர் பயம் என்ன சொல்லிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அது இவ்வளோ பரிகாரம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு ஜோசியம் ஒருத்தர் பார்க்க வர, ஒரு சாதாரண ஒரு பாமரன் வந்து உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வராங்க, ஒரு பெரியாள் வராங்க, யாராக இருந்தாலும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம், இதுதான் ஜோசியம், இதுக்குள்ளே தான் அது இருக்கும் அப்படின்றத ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால? அதுதான் சார், அவங்க வந்து உட்கார்ந்த ஷார்ட் ரூட்டை அவங்களுடைய ஃப்யூச்சர் சொல்லிடுவேன். ஓகே. இப்போ முன்னாடி அவங்க நடந்துட்டு இருந்த பிரச்சனை இப்போ எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை நாளைக்கு எப்படி பூதாகரமாக வெடிக்கும், ஆமாம், இதையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்து தான் அனுப்புகிறோம் அவங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து அவங்களுடைய இது ஐடென்டிஃபை ஆயிடுறாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு இந்த ஜாதகம் தான் வேலை செய்யுமா எப்பவுமே? கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஜாதகம் உண்மை தானே சார், ஜாதகம் உண்மைதான். இப்போ நம்ம சொல்கிற பலன் வந்து இப்போ அவங்க ஃப்யூச்சர், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன், உங்கள் ஜாதகத்தை கொண்டு வரீங்க, இப்போ உங்களை பற்றின ஃப்யூச்சர் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த கணக்குகள் எல்லாம் கரெக்டுன்னு ஜாதகம் எப்படி பொய்யாகும்? புரியுதுங்களா? உங்களுக்கு மாற்றி சொன்னாதான் சில விஷயங்கள் வந்து அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தோணும். கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு நான் பதிவிடும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களால் ஏற்றுக்க தானே முடியும், மறுக்க முடியாது இல்லை. இப்போ உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து நான் சொல்லும் போது உங்களுக்கு மட்டுமே தெரியும்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையை நான் அப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு எப்படி தோணுது? இது ஒரு ஆச்சரியமாக தானே தோணுது. கண்டிப்பாக இவ்வளோ துல்லியமாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஆண்களுக்கு அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போதே வந்து இவனுக்கு இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிடுறாங்க, அதுக்கு ஜாதக கட்டமும் போட்டுடுறாங்க,
அதுலேருந்து தப்பிக்கலாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அது எதன் அடிப்படையில் நடக்குது, இது எது எப்படி டிசைட் பண்ணுது, ஒரு ஜாதகம் வந்து எப்படி டிசைட் பண்ணுது ஒரு மனிதனை? ஓகே சார், இப்போ ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இப்போ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கர்மா எந்தெந்த வழியில் வந்து இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவின் பேஸில் தான் நம்ம வந்து நம்மளை வந்து மாற்றிக்கணும். ஓகே, புரியுறதுங்களா? இப்போ வந்து இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டென்ஷனாகவே பிள்ளைங்கள்கிட்ட இருப்பாங்க, ரொம்ப ரேர். இது மாதிரி ஜாதகம்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்து வராது. சில பேர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாட்டாங்க, இல்லை இவங்களுக்கு கடமைகளை செய்ய மாட்டாங்க, வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லை இருந்துக்கிட்டே உனக்கு எதுக்கு நான் இது கொடுக்கணும் இப்படி அந்த மாதிரி வரும். கூட பிறந்தவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் கிரகங்கள் எங்கெங்கே உட்காருதோ அந்தந்த ஸ்தானங்களில் உட்காரும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக வரும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்குண்டான தேடல் காரணங்களை இவங்க உணர்ந்து கரெக்டாக வந்து இவங்க வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து தேடிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் புள்ளி உருவாகுதுன்னு வச்சுங்க, ஆரம்ப ஸ்டேஜிலே அதை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது மேற்கொண்டு அதோடைய இதுவெல்லாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்போ எல்லாமே வெட்டி எடுக்கிற மாதிரி தானே ஆகும். புரியுதுங்களான்னு சொல்கிறது, இந்த மாதிரி கர்மா வந்து நமக்கு நிறைஞ்சிருக்கிற நேரத்தில் இன்னும் நம்ம அதிகப்படுத்தி தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு மாறணும். நான் மாறமாட்டேன் இப்படி தான் அப்படின்னா அதுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக எதிர்மறையான விளைவுகளை விளைவிக்கும். விளைவிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது மெயினாக வந்து இங்கே கர்மான்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆக்குபை பண்ணுது. விதி அப்படின்னு சொல்லிடுறாங்க, உனக்கு இதான்ப்பா விதி, இப்படி தான் அப்படி கடவுள் இறைவன் படைக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சார்ட் போட்டுடுறாங்க, கிரகங்கள் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில நேரத்தில் வந்து திக்கத்தை இவனுக்கு திசை எதுவுமே இல்லாதவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்றாங்க. இது எப்படி டிசைன் ஆகுது? இப்போ அப்புறம் சில பேர் கர்மா அப்படின்றாங்க. இப்போ இது எது ஒரு ஜாதகக்காரங்க இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து ஜாதகம் பார்க்குறீங்க? ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மான்னு பேசிட்டு வந்தோம் இல்லைங்களா, கர்மா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நவகிரகங்களை பேஸ் பண்ணி தான் கர்மா வந்து அதை பேஸில் தான் உட்காருது. இப்போ இந்த நவகிரகத்தினுடைய ஆக்குபைட்டு அந்த அது அதுக்கு ஹெட் யாருன்னா இறைவன் தான். இறைவன் தான் நவகிரகமாக வருது. அப்போ இறைவன் தான் நவகிரகம், நவகிரகம் தான் கர்மாவாக ஒவ்வொரு மனிதனுக்காக உட்காருது. நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் யார் சுட்டி காமிப்பா நமக்கு? இப்போ நம்ம ஒரு தப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒரு பிள்ளை செஞ்சிச்சுன்னா நீ இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம முற்பிறவி பல பிறவிகள் வந்து நம்ம செய்தவுடைய பிறப்பினுடைய குற்றங்களை யார் சுட்டி காமிப்பா? இறைவன் தானே காமிப்பாங்க, அது எந்த மதத்தினராக இருக்கட்டும். அப்போ அந்தவுடைய கர்மாக்கள் வந்து வரும்போது தான் அப்போ அவங்கவுங்க வழியில் வந்து பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்ள மாதிரி நிறைய வரும். அப்போது சில பேருக்கெல்லாம் விடையே தெரியாது, நான் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்றது. அப்போ எதையுமே நம்ப மாட்டாங்க, அவங்க எது மேலேயும் நம்பிக்கை இருக்காது. எல்லா இறைவனும் வணங்கியும் வழி கிடைக்காது, எங்கே போனாலும் வழி கிடைக்காது. நான் மத சொல்லுவாங்க, நான் தேடாத வழி இல்லை, போகாத கோவில் இல்லை, நான் செலவு பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டலாக ஜாதகத்தை வந்து எங்கேயுமே பார்க்கறத நிறுத்திடணும், ஒரே வழி இறைவனை சரணாகதி அடைஞ்சிடணும். ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, நீ தான் அப்படிங்கிறத வந்து நிச்சயம் இறைவன் ஜாதகத்தை வேலை செய்ய வைக்க மாட்டான். தன் கண்ட்ரோல் 100% எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு டைரக்ட் ஆக்டிவேஷன் அதுக்கான விஷயங்கள் பண்ணும், அதுக்கான விஷயங்கள் தலைவிதியே சரியில்லைன்னா கூட தலைவிதியே மாற்றி அமைப்பாங்க. அப்ப யார் செய்வா? சித்தர்கள் செய்வாங்க. இந்த உடைய அனுகிரகம் யார்கிட்ட இருக்கு? சித்தர்கள் செய்வாங்க. இதே நந்தி பாபா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கையினுடைய ரேகைகளை வந்து சில ரேகைகளாக நீட்டி நீட்டி இது பண்ணார். நான் ஏதோ கோடு போடுறாருன்னு நினச்சேன் அதை கூட. அதுக்கப்புறம் நான் செல்லு வாட்ஸ்அப்பில் எடுத்து வச்சுருந்தேன், அந்த செல்லு காணாமல் போச்சு. காணாமல் போன செல்லு திரும்ப வரும்போது அந்த ரேகைகள்லாம் இல்லை, சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அவங்க வந்து சித்தர்கள் வந்து நம்ம கூட விளையாடுற மாதிரி இருக்கும், சும்மா ஏதோ அர்த்தம் இல்லாத சில டைம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த விதத்திலையும் அவங்க எந்த ஒரு விஷயத்தும் அர்த்தம் இல்லாமல் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக இருக்கும் சார். நாளடைவில் அன்னைக்கு புரியலனா கூட நிச்சயமாக அதை வந்து உணர வைப்பாங்க. நான் நிறைய உணர்ந்திருக்கேன், உணர்ந்திருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எனக்கே சிலது வந்து அந்த ஸ்பாட்டில் தெரியாத விடை, பாபா இதை வந்து இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இப்போது
ஜாதகக்காரங்க அப்படின்னும்போது எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட சொல்யூஷன் கொடுப்பீங்க கரெக்டாக? இப்போ கட்டம் பார்த்து கரெக்டாக சொல்லிட்டீங்களா இவங்க இப்படி தான் நடக்கும்னு சொல்லி, அதை மாற்றி அமைக்க முடியுமா? மாற்றி அமைக்கிறதுக்கு ஜாதகத்தை வந்து என்னால் முடியாது, யாராலுமே முடியாது. ஜாதகம் பார்க்குறவங்க யாராலையும் இந்த கட்டத்தெல்லாம் நான் மாற்றி கொடுத்துட்றேன்னா முடியாது. நம்ம கைட் பண்ணுறது யார், இதெல்லாம் இந்த தலைவிதியை மாற்றுறவங்களுக்கு சித்தர்கள் செய்வாங்க. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், ஜாதகத்தினுடைய அந்த கட்டங்கள் வந்து கிரகங்கள் சரியில்லாமல் உட்காந்துட்டுருக்குன்னா உண்மையாக நீங்கள் மன ஈடுபாடோடு சித்தர்களை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சரி, எந்த ஒரு சக்தியாக இருக்கட்டும், இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு சக்தி இது இறைவன் நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயம் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். 100% நம்பிடணும். என் தேவைக்கு வேண்டிக்கின்னு நான் அடுத்தடுத்து நான் வந்து திரும்ப திரும்ப நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா அதோட மறந்துடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருந்தால் ஒரு நாளும் இது கிடைக்காது, இருக்க மாட்டேன். ஆமாம், ஏன்னா நம்ம கர்மா வந்து ரொம்ப சூழ்ந்து 99% உட்காண்ட்ருக்கும்போது இறைவனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஒரு சின்ன ரூட் யார் மூலியமாவது ஒரு கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் இறைவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவங்க யாராக இருக்கட்டும் அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். இனி என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு அனுபவிக்க போகிறது அவங்க தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வந்து எப்போதும் வந்து மனசில் கோவிலுக்கு போய் தான் வழிபாடு பண்ணணும்னு கிடையாது. மனசளவில் எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. எப்பயுமே மந்திரம் சொல்லி வாயில் வந்து மந்திரம் சொல்லி நம்ம வந்து ஜபிக்கிறோம், அந்த மந்திரத்தையே உள்ளுக்குள்ளே சொல்லும்போது பவர் அதிகம் அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உருவத்தை மனசில் திரும்ப திரும்ப நினச்சாலே போதும், மந்திரம் சொல்ல தேவையில்லை. அந்த உடைய உருவ வழிபாடோ எந்த மதத்தினரோ திங்க் பண்ணி நம்ம மைண்டுக்கு, ஆமாம் சார், எந்த மதத்தினரோ அது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் அவங்கவுங்க மதம் பேஸ் பண்ணி மனசளவில் அந்த இறைவனை மனசார வந்து 100% 24 மணி நேரமும் அந்த நினைப்பு ஓடுச்சுன்னா அந்த உடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் சிறிய பிரச்சனையே போயிடும். பிரச்சனை இல்லாமல் போகாது, பிரச்சனை வரும், பெருசாகாமல் சின்னதாக போகும், தடுத்துடும். அதை அவங்களுக்கு புரிய வைப்பாங்க, இறைவன் வந்து புரிய வைப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இறைவனா இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரி படைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்லாம் சொல்றாங்க, அது எப்படி மேடம் அதெல்லாம்? இதெல்லாம் மனசுதான் காரணம் சார். இப்போ நம்ம படைச்சு எந்த இறைவனா அது நேராக வந்து கை வச்சு அடித்து சாப்பிட இருக்குது, சாட்சி யாராவது பார்த்துருக்குறாங்களா இப்போதைக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எல்லா மகான்கள் வந்து மிகப்பெரிய அருள் நிறைந்த எல்லா ஆட்களும் இருந்ததுனால அந்த காலகட்டங்கள் வேற, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணப்பன் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வரலாற்று இதுவும் நீங்கள் இந்த உலகமே முடியுதுன்னா கூட அவருடைய வரலாற்றுலாம் பேசப்படும். அப்போ சிவபெருமானுக்கு வந்து அவர் அந்த ஒரு வேடம் தானே அவர், ஆமாம் அந்த ஒரு என்ன வேட்டை ஆடிட்டு வர்றாரோ அதை தான் சமைச்சு உணவாக வச்சாரு. அவருக்கு தெரிஞ்சது ஒரு அன்பு அவ்வளோதான், இதுகிட்ட நம்ம வச்சுட்டு சாப்பிடணும் அது கடவுள் நினைச்சாருன்றதுலாம் இல்லை, இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அதை ஒரு உயிராக நினைச்சார் அவர். அப்போ அந்த மாதிரி லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் வந்து ரத்தம் வடிகிறது பார்த்த உடனே தன் கண்ணை வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய அந்த உலக அளவில் பக்தி இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக இல்லைங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் படையல் போட்டு நீங்கள் வந்து நம்ம தான தர்மம் எல்லாம் செஞ்சால் தான், அப்படி தான தர்மம் செய்யணும். அன்னதானம் சிறந்ததுலேயே தானம் எது, அன்னதானம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த பசி யார் ஒருவன் வந்து மனிதன் வந்து மற்ற உயிரினங்களுக்கு வாயில்லா ஜீவனுக்கு வந்து அதிகமாக செய்கிறாங்களோ மிகப்பெரிய கர்மா அவங்களுடைய பாவ கர்மா குறையும். உண்மையாக உணவு இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்கணும் சார், நல்லா இருக்கிறவங்களை தேடி தேடி கொடுக்கறதுக்கு பேர் வந்து தானம் கிடையாது. கோவில்களுக்கு வராங்க மேக்சிமம் போகிற அளவுக்கு அவங்க வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சௌகரியங்களும் இருக்கும், நார்மல் வசதியும் இருக்கும், சுத்தமாக அடிப்படை தேவை ஒருவேளை உணவு கூட இல்லை அந்த மாதிரி ஆட்களை போய் தேடி வந்து கொடுக்கணும் உணவு. அப்படி கொடுக்கும்போது தான் அதோடைய கர்மாவுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வழி கிடைக்கும், குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்களில் கர்மா பாதிச்சிருக்குதோ, சில பேருக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க தற்பெருமை அதிகம் இருக்கும், அதெல்லாம் பேசக்கூடாது. பேச பேச என்ன ஆகும்னா அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் கர்மான்றது தெரியாது. இப்போ பெருமை பேசுவாங்க பாருங்க, நான் கார் வாங்கியிருக்கேன், பெரிய வீடு வாங்கியிருக்கேன்,
புரியுதுங்களா சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் போது அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதிர்மறையா அவங்களை அறியாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது. இதெல்லாம் கர்மா அவங்களுக்கு ஏற்கனவே அதுல இருக்கும். சொல்லக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. எது இருந்தாலும் வெளியில சொல்லாம அந்த ஒரு மனம் அமைதி இருக்கணும் அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருக்கு. சரி, ஓகே மேடம், ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ ஆன்மீகத்தை பற்றி உங்களுடைய ஜேர்னி என்ன அப்படின்ற சொன்னீங்க. ஒரு ஜாதகம் வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி இருக்குது, எதை ஆக்குபை பண்ணுது அப்படின்லாம் சில விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு முன்னோட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீண்டும் வந்து ஒரு நல்ல பதிவில் ஒரு ஜாதகத்தை பற்றி எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத ஒரு நல்ல பதிவாக வந்து அலசுவோம். மீண்டும் வணக்கம். வணக்கம் சார்.